அம்ரேஷ் வந்து தெய்வ திருமகளில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணான். அப்போ அவனுக்கு வயசு 4-5-6 வயசு இருக்கும், 7 வயசு இருக்கும். அந்த கேரக்டரை வந்து பேசப்பட்டது. அதில் ஒரு விக்ரமுக்கு ஆப்போசிட்டாக வில்லனாக வருவான், கண்ணெல்லாம் முடிச்சு மிரட்டுவான். அதை வந்து தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட அந்த கதை கேரக்டரு. அதுக்கப்புறம் மாநகரம்னு ஒரு படத்தில் ரொம்ப நானே பார்த்து ரொம்ப அப்படியே அசந்து பிரசாப் உட்காண்ட அந்தளவுக்கு நடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வசந்த் படத்தில் ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். சில சில படங்களில் அவங்க மாமா எடுக்கிற படங்களில் எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். சரி டெக்னீஷியாக விடும், ஆனால் படிப்பில் ரொம்ப கெட்டி. ரெண்டு பொண்ணும் பேரனும் கேட்டியும் இவர் ரெண்டு பேரும் இந்த வேறு லைனில் கொண்டு போயிடணும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ஒரு நாள் திடீர்னு மாப்பிள்ளை சொன்னார், இந்த மாதிரி பூஜை போட்டின்ட்டு அம்ரேஷ் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அதை வந்து மறுக்க முடியவில்லை. அவர் இன்று ஹீரோவாக உருவெடுத்திருக்கின்றார். அவரை வளர்த்து வாழ்த்தி வரவேற்க வேண்டியது தொழில்நுட்ப கலைஞர்களான பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்று கேட்டு உங்கள் வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து பெரிய ஹீரோவாக வந்து நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்துவார் அம்ரேஷ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்ரேஷ் ஒரு நியூ ஸ்டார்ட், கண்டிப்பாக வெரி டேலண்டட். என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு வேணும். இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சின்ன வயசில் பார்த்துட்ருக்கோம். இஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் அவரோட ஃபோக்கஸ் தான் அவரை ஐ திங்க் இஸ் கோன் டேக் மோர் ரைட்ஸ். கண்டிப்பாக அவர் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதுதான் நீங்கள் எல்லாம் பிளெஸ் பண்ணணும். குட் ப்ராஜெக்ட் வாலி மோகன்தாஸ் அண்ட் அவங்க டீம், நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் ஹிம். அதை வந்து இன்னும் நிறையா அவர் ட்ராவல் பண்ணுவார், ட்ராவல் பண்ணோம். இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஒரு சாஃப்ட் லான்ச் வச்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்ட் க்ரோ மோர் அண்ட் மை சின்சியர் அட்வைஸ் இஸ் டு பி டெடிக்கேட்டட் அண்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஷோர், காட் பிளஸ் தி என்டையர் டீம்.